வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கவனத்திற்கு. தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம், தேவேந்திர குல வேளாளர் மக்களை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தாக்குதலை கண்டித்தும், பட்டியல் சமூக மக்களை தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தாக்குதலை கண்டித்தும் வலைதளங்களில், அதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அதை ட்ரெண்டிங் செய்வதற்காக பலவிதமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டு அந்த நவம்பர் 11ஆம் தேதி வலைதளத்தில் பேசும் பொருளாக தமிழக அரசுகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதை வந்து தெரியப்படுத்த விதமாகவும் கவனத்தில் கொண்டு செல்வதுமாகவும் அரசியல்வாதிகள் அனைவருமே இதை பேசும் பொருளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ட்ரெண்டிங் செய்யப்படுகின்றது. ஆளுகின்ற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பொதுவான அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் மக்களின் பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை பற்றியும் எம் மக்களின் முன்னேற்றங்களையும் புறக்கணித்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் புறக்கணிப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுப்பதற்காகவும், பட்டியல் பிரிவில் இருக்கும் காரணத்தினால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மீது ஜாதிய வன்மத்துடன் சாதிய கூலிப்படைகளாலும் போதைக்கு அடிமையான ஜாதி வெறியர்களாகவும் தென் தமிழகத்தில் அமைதியாக நிலைவி விரும்பக்கூடிய அமைதியை நிலைநாட்டக்கூடிய விரும்பும் அனைத்து மக்களிடத்திலையும் ஒரு சகோதரத்திடையும் ஒரு நட்பாக விரும்பக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழலாகவே தென் தமிழகத்தில் நிலவு கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் காணப்படும் பொழுது அரசியல் கட்சிகள் அனைத்து தலைவர்களும் எம் சமுதாய மக்களை வாழும் கிராமத்திற்கு எதுவுமே வர முடியாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவும், ஏனென்றால் இவ்வளவு பிரச்சனைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சமூக விரோதிகளாலும் சாதி வெறியர்களாலும் சமுதாய மக்களுக்கிடையே ஒற்றுமையாக வாழக்கூடிய இருக்கக்கூடிய மக்களுக்கிடையே ஒரு ஜாதி பிரிவினையை ஏற்படுத்தும் விதமாகவும் அவர்களை அடித்துறது துன்புறுத்துறது பலவிதமான வன்கொடுமைகள் செய்து கொண்டு இந்த சமூக மக்களை பாதிப்பு உள்ளாக்கி கொண்டு இருப்பதை எந்த அரசியல் கட்சிகளும் அதை பற்றி பேசாமல் இத்தென் தமிழகத்தில் அமைதியாக நிலவை அமைதியை விரும்பும் அமைதியை நிலைநாட்ட விரும்பும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தங்கள் படிப்பிலும் தங்களுடைய வாழ்வாதாரமான பொருளாதாரத்திலும் வணிகத்திலுமே கவனம் செலுத்தக்கூடிய எல்லா மக்களுடைய நட்பாக விரும்பக்கூடிய மக்களை வந்து தொடர்ந்து வந்து ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழலாகவே தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பட்டியல் சமூக மக்கள் மீதும் தொடர்ந்து வந்து இந்த தாக்குதல் நடைபெற்று அரங்கேறி கொண்டே இருக்கின்றது. இந்த உண்மையை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து உரக்கச் சொல்லுவதற்காக நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் வந்து வலைதளத்தில் வந்து இதை பதிவு செய்யப்படுகின்றது. அனைவருமே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து கலந்து கொள்ளப்பட வேண்டும், சமுதாயமாக ஒன்றிணையப்பட வேண்டும், கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காகவும் எம் மக்களின் கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் வருகின்ற நவம்பர் மாதம் இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் அனைவருமே கலந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கான ஹாஸ்டாக் வந்து கூடிய விரைவில் வந்து வெளிப்படுத்தப்பட வேண்டும், வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதை வலைதளங்களில் அந்த ஹாஸ்டாக்கை வந்து வலைதளத்தில் வெளிப்படுத்தப்படும். அதன் வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த ஹாஸ்டாக்கை பயன்படுத்தி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அதை ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் பேசும் பொருளாக்கி தமிழக அரசுகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதை கவனத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்கள் அப்பொழுது தான் பேசும் பொருளாக்கப்பட வேண்டும். தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் மட்டும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றமும் தென் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கும் ஜாதி வெறியர்களுடைய தாக்குதல்களை கண்டித்தும் எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளையும் ஒரு விஷயத்தையும் கையிலெடுக்காமல் தாமதம் படுத்தி கொண்டு அவர்கள் மீது உரிய வழக்குப்பதிவுகள் கடுமையான வழக்குப்பதிவுகள் செய்யாமலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பதை கண்டித்தும் இனமாக இன உணர்வுடன் உள்ள அனைத்து சமுதாய சொந்தங்களும் உலகெங்கு வாழும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் தமிழ்குடி சொந்தங்களும் பேர ஆதரவு கொடுத்து தென் தமிழகத்தில் நடைபெறும் இந்த சாதிய வெறிய தாக்குதல்களுக்கு
இந்த ஜாதி வெறியர்கள் ஈடுபடும் கும்பல்களையும் அவர்களை கடுமையாக தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு கடுமையான வழக்கு பதிவுகள் பதிவு செய்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனியும் அரங்கேறாமல் இருப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இனமாக உணர்வாக சமுதாய சொந்தங்களாக நாம் உரிமையை நாம் தான் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் யூடியூப் சேனல்களிலும் இதை பதிவு செய்து அனைவருமே மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வெகு திரளாக கலந்து கொண்டு நவம்பர் 11 ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் பேசும் பொருளாக ஆக்கப்பட வேண்டும். சமூக உணர்வாளராக இந்த பதிவை மக்களுக்கு சென்று சேர்க்கும் ஒரு உறவாக இந்த பதிவை பதிவிடுகின்றேன். ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போதுதான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.